மறைந்த மக்கள் இயக்குனர் திரு எஸ்பி ஜனநாதன் ஐயா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் லாபம் படம் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயற்கை, பேராண்மை, புறம்போக்கு என்னும் பொது உடைமைன்னு சொல்லிட்டு பல தரமான படங்களை இயக்கியவர் தான் எஸ்பி ஜனநாதன் ஐயா. அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஈ படம் கூட மிகப்பெரிய ஜீவாவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அவருடைய கதைக்களமும் சரி, அவருடைய திரைக்கதையும் சரி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இயக்கின இந்த படம் அந்தளவுக்கு திருப்தியாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை முழுமையாக அவர் எடுத்தாரா இல்லை அவங்களுடைய அசிஸ்டண்ட் எடுத்தாங்களான்னு தெரில. அவர் பாதியிலே இறந்ததால் ஏதோ ஒரு அவர் எடுத்த காட்சிகளை ஏதோ ஒரு அட்டாச் பண்ணி ஏதோ வெளியிட்டதாக தான் எனக்கு தோணுச்சு. உண்மையிலே எஸ்பி ஜனநாதன் ஐயாவுடைய வசனங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனால் படம் ஒரு முழு படமாக பார்க்கும்போது அந்தளவுக்கு திருப்தி அளிக்கலைன்னு தான் சொல்லணும். நிறைய லேகிங் இருக்குது, திரைக்கதையில் தொய்வு இருக்குது. ஆனால் வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டை தீட்டப்பட்ட வைரக்கற்களாக அவ்வளோ சூப்பராக இருக்குது டைலாக்லாம். ஆனால் படத்தில் அந்த டைலாக்லாம் ஒட்டாமல் அங்கங்கே வந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய விஷயத்தை வந்து படம் பேசிக்கிட்டே இருக்குது. நம்ம தப்பி தவறி சமுத்திரக்கனி படத்துக்கு வந்துட்டோனோ அப்படின்னு தோணவும் தோணுச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி அவ்வளோ பேசுகிறாரு. இந்த படத்தை 7CS என்டர்டெயின்மெண்ட் சார்பில் விஜய் சேதுபதி தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலேயே அந்தளவுக்கு நடிக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய கெட்டப் சேஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனுக்கு சீன் அவர் கெட்டப் மாறிட்டே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். டி இமானோட இசையில் பாடல்கள்லாம் அந்தளவுக்கு கை கொடுக்கல, பின்னணி இசையும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் கதாநாயகியாக சுத்திகாசன் நடிச்சிருக்காங்க, வில்லனாக ஜெகபதி பாபு நடிச்சிருக்காரு. கதை இதாங்க, பெருவயல்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்க, விஜய் சேதுபதி ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி தலையில் அடிபட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வராரு பார்த்திங்கன்னா விவசாய சங்க தலைவராகிறாரு. அதுக்கப்புறம் பஞ்சமி நிலங்களை மீட்டு விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கார்பெட்டுக்கு எதிராக ஒரு இது செயல்படுறாரு. விவசாயிகளுக்கு வந்து முறையான அந்த அவங்க பயிரிடுறதுக்கு கரெக்டாக அந்த இதெல்லாம் வரணும், இடைத்தரகர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே விவசாய சங்க தலைவராக இருந்த ஜெகபதி பாபு இதுக்கு எதிர்க்கிறாரு. இதிலிருந்துலாம் காப்பாற்றி விவசாயிகளை எப்படி மீட்டாரு அப்படின்னு தாங்க இந்த கதை போகுது. நிறைய விஷயங்கள் அரசியல்லாம் பேசுது இந்த படம். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கரும்புலேருந்து சர்க்கரை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக ஏதோ ஒரு நம்ம தியரி கிளாஸுக்கு போன மாதிரி நிறைய விஷயத்த பேசுகிறாங்க. இது இந்த படத்துக்கு வந்து தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க, வசனங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கதைக்கு வந்து இது தேவையா? நிறைய விஷயங்களை ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி கிழிஞ்ச டயரில் டேப் ஒட்டி ஒரு மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, சில நேரத்துக்கு அப்படியே பார்த்தாலே தெரியும். அதுமாரி தான் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எஸ்பி ஜனநாதன் ஐயா மேலே எனக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் உண்டு. அவருடைய நிறைய நல்ல படைப்புகளை மக்களும் கொண்டாடியிருக்காங்க. ஆனால் அந்த லாபம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கலைன்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி நல்ல கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் கண்டிப்பாக, இல்லாட்டி அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வரலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை விஜய்.